நல்ல உள்ள முடிய அனைத்து இதயங்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரேட் பேட் சேனல்ல கார கோதுமை புட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அஞ்சுல இருந்து ஆறு கருவேப்பிலை, அப்புறம் நாலு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை மாவை வறுத்து வச்சிருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புட்டு குழாய்க்குள்ள சில்லு வச்சு அடைச்சிருங்க. அதில் தேங்காய் போட்டுருங்க. மாவு, தேங்காய், மறுபடியும் மாவு, தேங்காய், அப்புறம் மாவு, இதே ப்ராசஸ் ஃபுல் ஆகிற வரைக்கும் பண்ணுங்க. குக்கர்ல வச்சிடலாம். பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா இருந்தோம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டினதும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சால்ட் பண்ணுங்க. இப்போ புட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுவையான கார கோதுமை போட்டு தயாராயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.